வணக்கம் நண்பர்களே, நான் விஜயகுமார். இது ஆளின் ஒன் ஜனா சேனல். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது சப்மர்சிபிள் பம்ப்பு ஸ்டார்டர் கனெக்ஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்மர்சிபிள் பம்ப்பு ஸ்டார்டர் எவ்வாறு கனெக்ட் பண்ணுறது? ஜஸ்ட்டு ஒரு பேனல் பாக்ஸை எடுத்துக்கிட்டு அதில் இன்புட் சப்ளைன்னு சொல்லிட்டு ஃபேஸ் நியூட்ரல் அப்படி ஒரு டெர்மினல் கொடுத்துருப்பாங்க. அவுட்புட் சொல்லிட்டு ஆர்ஒய்பி அப்படின்னு சொல்லிட்டு மூணு டெர்மினல் கொடுத்துருப்பாங்க. இன்புட்டை சப்ளை கொடுத்துட்டு அவுட்புட்டில் சப்ளை எடுத்து சப்மர்சிபிள் பம்புக்கு அனுப்பிட்டாக்க ஜஸ்ட்டு ஸ்டார்டர் ஆன் பண்ணால் மோட்டார் ஓடும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போது சப்மர்சிபிள் பம்புக்கு ஏன் ஸ்டார்டரை பயன்படுத்துகிறாங்க, அதோட கனெக்ஷன்ஸு எவ்வாறு போடணும், ஒரு அந்த பேனல் போர்டுக்கான வயரிங் எவ்வாறு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறேன். அதாவது ஸ்டார்டருக்கான கனெக்ஷனை நாம் புரிஞ்சுக்கணும் சொன்னால் மோட்டாரானது எவ்வாறு வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கான கனெக்ஷன்ஸை நாமளே உருவாக்க முடியும். கம்பெனி ஸ்டார்டர் தான் வாங்கி யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, நாமளாவே ஸ்டார்டரை உருவாக்கி பயன்படுத்த முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களோட மொபைல் சொல்ல ஒன்றுக்கொன்னே வந்து சேரும். ரைட். சப்மர்சிபிள் பம்ப், சப்மர்சிபிள் பம்பாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண மோட்டார் பம்பாக இருந்தாலும் சரி, எந்த மோட்டாராக இருந்தாலும் அது சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் அப்படின்னாலே சிங்கிள் ஃபேஸ் மோட்டாருக்கு பல்சேட்டிங் மேனுஃபேக்சர் தான் உருவாகும், ரொட்டேட்டிங் மேனுஃபேக்சர் ஆனது உருவாகாது அப்படிங்கிற பேசிக் கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு மோட்டார்னால் மெயின் வைண்டிங் இருக்கும், ஆக்சைட் வைண்டிங் இருக்கும். இந்த மெயின் வைண்டிங்கில் சப்ளை கொடுத்தாக்க மோட்டார் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணும். அது கிளாக் வைஸாக சுற்றுறதா ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றுறதா அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா ஆக்சைட் வண்டி தேவை. அந்த ஆக்சைட் வண்டி வித் கெப்பாசிட்டர், அதாவது ஃபேஸை லீட் பண்ணி இன்னொரு ஃபேஸாக மாற்றி அந்த மோட்டாரை நாம் சுற்ற வைக்கிறோம் இல்லையா. அதனால் எந்த மோட்டாராக இருந்தாலும் சரி, இப்போது சிங்கிள் ஃபேஸ் மோட்டாரில் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி ஓடக்கூடிய மோட்டாரில் மூணு டைப் இருக்குது. கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டார் அப்படி ஒரு டைப்பு, ரெண்டாவது கெப்பாசிட்டர் ரன் மோட்டார் அல்லது பர்மனெண்ட் கெப்பாசிட்டர் மோட்டார், இது ரெண்டாவது டைப்பு. மூணாவது டைப் வந்து கெப்பாசிட்டர் ஸ்டார்ட்டு கெப்பாசிட்டர் ரன் மோட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மூணு டைப் ஆஃப் மோட்டார் இருக்குது. இந்த மூணு டைப் ஆஃப் மோட்டாரை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் அதுக்கான ஸ்டார்டருக்கான கனெக்ஷன்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மோட்டார்னால் மோட்டாருக்கு பேரலாக ரெண்டு வைண்டிங் சப்ளை கொடுக்குறோம் இல்லையா, ஃபேஸ் நியூட்ரல். அதுக்கு பேரலாக சாதாரண மோட்டரை சொல்கிறேன், சப்ளை கொடுக்குறோம் இல்லையா. சப்ளை கொடுத்தாக்க மெயின் வண்டிக்கு ஸ்ட்ரைட்டாக சப்ளை போயிடும், ஆக்சைட் வண்டிக்கு ஒரு கெப்பாசிட்டி வழியாக சப்ளை போவோம். இப்போது நம்ம வீட்டில் உள்ள கிரைண்டர் மோட்டார்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அதில் சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் யூஸ் பண்ணிப்பாங்க. சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் என்ன செய்யணும்னு கேட்டாக்க கெப்பாசிட்டி வழியாக லீட் பண்ணி ஆக்சைட் வண்டிக்கு சப்ளை கொடுக்கும். மோட்டர் வந்து நார்மல் ஆப்ரேஷனுக்கு போன நார்மல் ஸ்பீடுக்கு போன பிறகு சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் ஆனது ஆஃப் ஆகிடும். அதன் மூலம் கெப்பாசிட்டி இல்லாமல் ஆக்சைட் வண்டி இல்லாமல் மெயின் வண்டிங் மட்டும் ரன் ஆகும். இது ஒரு வகை. இன்னொன்று நம்ம ஃபேன் மோட்டார். ஃபேன் மோட்டர் பார்த்திங்க சொன்னாக்க கெப்பாசிட்டர் ரன் மோட்டார், ரன் மோட்டார் சொன்னால் பர்மனெண்ட் கெப்பாசிட்டர் மோட்டார். அதில் எப்போதும் கெப்பாசிட்டர் ஆனது தொடர்பில் தான் இருக்கும். அந்த ஃபேன் சுற்றுறதுக்கு கெப்பாசிட்டி வழியாக மெயின் ஆக்சைட் வண்டிக்கும் மெயின் வண்டிக்கும் ஸ்ட்ரைட்டாகவும் சப்ளை கன்வியூஸாக போயிட்டே இருக்கும். அதன் மூலம் ஃபேன் மோட்டார் ஆனது ரன் ஆகுது. இது ஒரு வகை கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன் மோட்டார். இந்த மூணாவது டைப் சொல்கிறேன் பாருங்கள், இந்த டைப்பில் தான் சப்மர்சிபிள் மோட்டார் ஆனது இயங்குது. மோட்டார் சொன்னால் மெயின் வண்டிங் ஆக்சைட் வண்டிங். இப்போது மெயின் வண்டிங் ஆக்சைட் வண்டியில் அந்த ரெண்டு வண்டியை பேரல் பண்ணுறா பாருங்கள், பேரல் பண்ணி கெப்பாசிட்டி கொடுக்கக்கூடிய அந்த ரெண்டு இடம் பாருங்கள், அந்த இடத்த வந்து நட்டக்க நம்ம மேலே கொண்டு வந்துடுறோம் டாப்புக்கு. அதாவது நட்டக்க கெப்பாசிட்டர் வந்து கொடுக்க வேண்டியது கெப்பாசிட்டர் நாம் மோட்டாரில் பொருத்த முடியாது. ஏன் பொருத்த முடியாதுன்னு சொன்னால் நீர்மொழி மோட்டார் பூமிக்கு அடியில் தண்ணியில் கிடக்கும். தண்ணியில் கிடக்கக்கூடிய மோட்டாருக்கு நம்ம வந்து நட்டக்க சென்ட்ரிஃபியூகல் சுவிட்செலாம் வைக்க முடியாது. அப்படியே சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் அந்த மோட்டாருக்கு வச்சாலும் அதற்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் கொடுத்தாலும் அங்கே உடைய கெப்பாசிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறோம் சொன்னால் மோட்டரை போட்டாக்க கீழே வந்து நட்டாக்க கெப்பாசிட்டி அவுட் ஆகிடுச்சான்னு தெரியாது, சென்ட்ரிஃபியூஸ் சரியாக வேலை செய்தா செய்யாது தெரியாது. இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் சப்மர்சிபிள் மோட்டாரில் இருக்குது. அப்போது கீழே மோட்டாரில் கெப்பாசிட்டியும் வைக்க முடியாது, சென்ட்ரிஃபியூஸ் சுவிட்சும் வைக்க முடியாது. அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு வேலையையும் நாம் பேனல் பாக்ஸ் மூலமாக நாம் சரி பண்ணிக்கலாம். அதாவது பேனல் பாக்ஸ் மூலமாக சென்ட்ரிஃபியூஸ் சுவிட்சு வேலை என்ன செய்யுமோ அந்த வேலையை இந்த பேனல் பாக்ஸ் மூலமாக நாம் செய்கிறோம். அதுக்காக தான் நம்ம ஸ்டார்டரை யூஸ் பண்ணுறோம். சிங்கிள் ஃபேஸ் மோட்டாரில் முன்னாடியெலாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண பழைய மோட்டார் கப்பல் மோட்டராக இருந்தாலும் சரி மோனோ பாக் மோட்டராக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு வேறு மோட்டாருக்கும் ஜஸ்ட்டு வரக்கூடிய சப்ளை வேறு. ஒரு டபுள் போர் சுவிட்சை போட்டு ஆன் பண்ணுவோம், மோட்டர் ஓடும், தண்ணி எடுக்கும்.
ஓகேவா? இப்போ ஆனால் இந்த சப்ரசர் மோட்டாரில் பேனல் பாக்ஸ் ஒன்று தேவைப்படுது. முதல்ல பேனல் பாக்ஸ் ஏன் தேவைப்படுது? ஏன் தேவைப்படுதுன்னா வேறு ஒன்றும் கிடையாது, மோட்டாரில் சென்ட்ரிஃப்யூஜ் சுவிட்சு வைக்க முடியல, கெப்பாசிட்டர் மோட்டர் ஒன்றை பொருத்த முடியல. இந்த ரெண்டு பிரச்சனையை சால்வ் பண்ணி இந்த சென்ட்ரிஃப்யூஜ் சுவிட்சு செய்யக்கூடிய வேலையையும், டபுள் கெப்பாசிட்டி ஸ்டார்ட் பண்ணுற கெப்பாசிட்டி ஒன்று, ரன் பண்ணுற கெப்பாசிட்டி ஒன்று, இந்த ரெண்டையும் நம்ம மோட்டரை பொருத்த முடியாதுங்கிறதுனால இந்த ஐட்டம் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் நாம் பேனல் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த பேனல் போர்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த பேனல் போர்டு வழியாக சென்ட்ரிஃப்யூஜ் சுவிட்ச் வேலை என்ன செய்யும், மோட்டர் ஆன் ஆகி நார்மல் ஸ்பீடுக்கு போனோடனே ஆஃப் பண்ணும். அதாவது நம்ம ஸ்டார்ட்டரை அழுத்தி பிடிக்கும்போது ரெண்டு கெப்பாசிட்டி சேர்த்து ரன் ஆகும், ஸ்டார்ட்டரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு கெப்பாசிட்டி ரன் ஆகும். அதாவது கெப்பாசிட்டி ஸ்டார்ட்டு, கெப்பாசிட்டி ரன் மோட்டார். இந்த பேசிக் கான்செப்ட் அடிப்படையில் தான் இந்த சப்ரசர் பம்பு ஸ்டார்ட்டரே வேலை செய்யுது. ஒன்றும் கிடையாதுங்க, சப்ளை கீழே வந்து மூணு வயர் அங்கேருந்து வரும், மெயின் வைண்டிங், ஆக்சை வைண்டிங். இந்த ரெண்டு வைண்டிங்கே ஒன்றா லிங்க் பண்ணிடுவாங்க. மெயின் வைண்டிங் வந்து நட்டக்க ஸ்ட்ரைட்டாகவே துருவாக ரெண்டு வயர் வெளில வந்துடும். இந்த இன்னொரு காயில் இருக்கு பாருங்கள், ஆக்சை வைண்டிங், அந்த காயில் வயரை தான் இன்னொரு பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து தான் மேலே நிப்பாட்டுறோம். அதாவது மூணு வயர், இந்த மூணு வயருக்கும் நாம் சப்ளை கொடுக்க போகிறோம். அதாவது ஃபேஸ் விட்டுற ஸ்ட்ரைட்டாக வந்து மெயின் வண்டி கொடுத்துடலாம். அதுக்கடுத்து வரக்கூடிய ஆக்சை வண்டிக்கு சப்ளை கொடுக்கும்போது கெப்பாசிட்டி வழியாக கொடுக்குறோம். இதுதான் ஸ்டார்ட்டரோட டெக்னாலஜி, ஸ்டார்ட்டரோட யூஸ் பண்ணுறதுக்கான காரணமும் கூட. இந்த ஸ்டார்ட்டரில் நாம் என்ன செய்வோம் கேட்டாக்க, ஃபேஸ் டு சப்ளை ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு போய் கொடுத்துடலாம். ஒன்று ஸ்ட்ரைட்டாக கொடுத்தா மோட்ரு ஓடும், கெப்பாசிட்டி வந்து நட்டாக்க ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு எடுத்துட்டால் ஆட்டோமேட்டிக்காக மோட்ரு ஓட ஆரம்பிச்சிடும். இந்த டச் பண்ணி எடுக்கிற வேலையை ஒரு புஷ்பட்டன் மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். புஷ்பட்டன் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறோம் சொன்னாக்க, ஒரு கான்டாக்டர் யூஸ் பண்ணுறோம், ஒரு ரிலே யூஸ் பண்ணுறோம், அப்புறம் எம்சிபி யூஸ் பண்ணுறோம். இந்த எம்சிபி வழியாக சப்ளை ஆனது உள்ளே போகும்போது ஃபால்ட்டான எம்சிபி ட்ரிப் ஆகும். இது ஒரு கான்செப்ட். ஏன் வோல்ட் மீட்ரு அம்மீட்ரு யூஸ் பண்ணுறோம்? சாதாரண மோட்டாரில் வோல்ட் மீட்ரு அம்மீட்ரு யூஸ் பண்ண மாட்டாங்க, சப்ரசர் பம்ப் மோட்டாருக்கு வோல்ட் மீட்ரு அம்மீட்டரை யூஸ் பண்ணுறாங்க. ஏன் வோல்ட் மீட்ரு அம்மீட்ரு தேவை? அம்மீட்ரு ஏன் தேவைன்னாக்க, நம்ம சாதாரண மோட்டாரை பார்க்கும்போது மோட்ரு ஓடுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் விசிபிள் செக்கிங்கிலே கண்டுபிடிக்கலாம், அது மோட்டரோட சத்தத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம், இது மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நீர்மொழி மோட்டரை பொறுத்தவரை மோட்டர் அடுத்து பூமிக்கு அடியில் இருக்கிறதுனால நம்மளால் அந்த மாதிரி விசிபிள் செக்கிங்கில் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் நம்ம அம்மீட்ரு வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணி வோல்டேஜ் சரியாக வருதான் செக் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் அம்மீட்ரு வழியாக எவ்வளோ கரண்ட் மோட்டருக்கு போகுது, இப்போது